வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல எப்படி ஈஸியா ஃபுல் மார்க், அதாவது 100 out of 100 ஸ்கோர் பண்றது அப்படிங்கறத பத்தி வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, இந்த வருஷம் 10th எழுதக்கூடிய 10th 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சிறந்த முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் பர்டிகுலரா மேக்ஸ்ல ஈஸியா சென்டம் ஸ்கோர் பண்ணலாம், எல்லாரும் சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கான வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ 10th நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி கிடையாது 10th. இதுல ஒரு கால்குலேஷன் மைண்டோட நம்ம போனோம்னாக்கா ஈஸியா வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அப்போ டோட்டலா இருக்கிறது வந்து 12 யூனிட்ஸ். அந்த 12 யூனிட்ஸ்ல 2 யூனிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பிராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃப், அதை விட்டுருங்க. ரிமைனிங் இருக்கிற 10 யூனிட்ஸ், அந்த ரிமைனிங் இருக்கிற 10 யூனிட்ஸ்ல நாம ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், அதுல ஈஸியா நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் அதாவது பாதி சிலபஸ், அப்ப மொத்தம் 10 யூனிட் நாம அட்டன் பண்ண போறோம் பிராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி கிராஃப் தவிர. ஸோ 10 யூனிட்ல ஃபுல்லாவே வந்து 1 மார்க் பாக்குறோம். ஸோ 1 மார்க் மொத்தமா ஒரு ஒரு யூனிட்டோட கடைசியிலையும் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுல இருக்கிற 1 மார்க்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா டோட்டலா 205 வரும். அந்த 205 வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. மேக்சிமம் அந்த 205 1 மார்க்ல இருந்து 15 கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல 2 1 மார்க் வேணுனாக்கா புக்கு உள்ள இருந்து வேற எங்க இருந்தாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, புக்கு உள்ளேயோ இல்ல புக்கு வெளியிலயோ. ஸோ எப்படி பார்த்தாலும் 13 1 மார்க்கும் உங்களுக்கு அந்த புக்ல இருந்து கேட்டாகணும், இல்ல 15 அதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த 205 1 மார்க்கும் நாம வந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதுல புக் பேங்க் ஆன்சரை பார்த்து அந்த ஏபிசிடி ஆப்ஷன் வச்சு நீங்க 205க்கு எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்கன்னு செக் பண்ணீங்க. ஸோ அப்ப மீதி நமக்கு 10 மார்க் பாத்தீங்கன்னாக்க 20 மார்க்ஸ், அது பிராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி கிராஃப். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நாம வந்து 1 மார்க் அட்டன் பண்றோம். ஸோ 1 மார்க்ல 15 ஒரே பேஜ்ல வர்ற மாதிரி அட்டன் பண்ணீங்க, அந்த 15க்கும் ஆப்ஷன் கரெக்டா ஏபிசிடி. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க, அப்பவே நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே படிச்சு பார்த்து, ஸோ அந்த ஆன்சர்ஸை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சூப்பர்வைசருக்கு தெரியாம பென்சிலில் ஒரு சின்ன டாட் உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுங்க. ஸோ ஆன்சர் ஷீட்டு கையில கொடுத்த உடனே ஸோ அந்த 15க்கும் ஆன்சர் ஒரே பேஜில் வர்ற மாதிரி எழுதிருங்க. எழுதி முடிச்சிட்ட உடனே நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது பிராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி கிராஃப். ஸோ அப்போ 1 to 15 ஒரே பேஜில் முடிச்சிடணும். அடுத்தது பிராக்டிக்கல் ஜாமெண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 46, அந்த 46ல ஏவா பியா அப்படிங்கறத நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ அது எப்படி கன்சிடர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 1 டேஞ்சன்ஸ் ஆன் ஏ சர்க்கிள், அதாவது தொடுகோடு வரைதல் அந்த சூஸ் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னாக்கா வட்டன் ஆர்கரம் வரைதல், அதாவது சைக்ளிக் குவாடிலேட்டரல், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணீங்க. ஸோ இது ரெண்டு மட்டுமே நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப டேஞ்சன்ட் ஆன் ஏ சர்க்கிள் சூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா 46A, அதுக்கு கிவன் பாத்தீங்கன்னா ஹெட்டிங் டேஞ்சன்ஸ் ஆன் ஏ சர்க்கிள் ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுங்க, அதாவது வட்ட சாரி தொடுகோடு வரைதல் இல்ல தொடுகோடுகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துங்க. அதுல கிவன் வந்து ரேடியஸோ இல்ல டயமீட்டரோ அதை எழுதிங்க, அதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிங்க. ஸோ ரேடியஸ்னா டைரக்டா ரேடியஸ் எழுதிங்க. அடுத்தது டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் ஓபி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுங்க. ரஃப் ஃபிகர் மெயின் ஃபிகர் கீழே வெரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்கன்னா எழுதுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மோஸ்ட்லி வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கரெக்டாக எழுதுவீங்க அப்படின்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க, தப்பு வரும்னு நினச்சிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதாதீங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட், அதன் நீளங்களை கணக்கிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் இல்லை மெஷர் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். அப்போ லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் மெஷர் பண்ணி எழுதணும், அது வேணால் லாஸ்ட்டில் ஒரு லைன் எழுதிக்கலாம். ரெக்கவர்ட் டேஞ்சன்ட் 2 டேஞ்சன்ட்டு, 2 டேஞ்சன்ட்ஸ்னா பிடி அண்ட் பிடி டேஷ் ஆர் த ரெக்கவர்ட் டேஞ்சன்ஸ். அடுத்த லைன்ல லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் அதே தான் பிடி அண்ட் பிடி டேஷ் ஈக்குவல் டு அது என்னவோ 8.5 என்ன வருதோ அதை கரெக்டாக நோட் பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ இதில் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் 10 மார்க்ஸ் நெக்ஸ்ட் பேஜில் சூஸ் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கிராஃப், கிராஃப்ல பாத்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் தான் இருக்கு. அந்த 2 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் வந்து ஸ்கிப் பண்ண சொல்லுவேன், செகண்ட் எக்ஸசைஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிங்க. அப்ப சம் நம்பர் 47ல பி, அது கரெக்டா சம் நம்பர் போடுங்க. அதுல டேபிளர் காலம் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதை அப்படியே போட்டு அப்படியே பிளாட் பண்ண வேண்டியதான் வேலை. ஸோ அந்த டேபிளர் காலத்தை கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வெரி சிம்பிள். ஸோ இந்த 10.2 எக்ஸசைஸ்ல டோட்டலாவே 3 எக்ஸாம்பிள் 6 எக்ஸசைஸ்,
டோட்டலாவே வந்து 9 சம்ஸ் தான் இருக்கு. அந்த 9 சம்ஸையுமே டெய்லி ஒன்னு ஒன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து ஒரு சம் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துடும். ஸோ இதையும் வந்து கொடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஸோ அப்ப உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த 15 மினிட்ஸ்ல நீங்க என்னென்ன செய்ய போறீங்கிறத சூஸ் பண்ணீங்க. ஸோ 1 மார்க் 10 மார்க் டோட்டல் 35 மார்க்ஸ். அப்ப 35 மார்க்ஸும் அப்படியே நம்ம முழுசா ஸ்கோர் பண்ணிடணும். ஓகேங்களா, 35 ரவுண்ட் அப் பண்ணி தனியா எடுத்து வச்சிங்க, புரியுதுங்களா? ஸோ இதுல ஸ்கேல் உங்களுக்கு எப்படி போடணும் தெரியும், எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் ஸ்கேலு, அடுத்தது அந்த எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் கட் பண்ணக்கூடிய ஆரிஜன் ஓ அப்படின்னு மார்க் பண்ணணும், அதுலேயே சொல்யூஷன் மார்க் பண்ணணும், சொல்யூஷன் எடுத்து எழுதணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல என்னென்ன எழுதணும், ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 35 மார்க்ஸ் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடணும், அப்போ 35 நமக்கு வந்துடணும் ஓகேங்களா. ஸோ 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியான வழியை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு எல்லாரும் நகைச்சுவையாக எடுத்தாலும் சரி இல்லை ஈஸியாக எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் 100 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது 100 மார்க்கும் அட்டன் பண்ணணும். அப்போ 100 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா 100 மார்க் கிடைக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ அப்போ 100 மார்க்கில் 15 1 மார்க் அட்டன் பண்ணிட்டோம், ரிமைனிங் 2 10 மார்க்ஸ் அட்டன் பண்ணிட்டோம், அப்போ ரிமைனிங் இருக்கிறது 65 மார்க்ஸ். ஸோ அதை மைண்ட் கால்குலேஷனை வச்சுங்க. அந்த 65 மார்க்ஸில் 9 5 மார்க்ஸ் அண்டு 10 2 மார்க்ஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 9 5 மார்க்ஸ், அதாவது டோட்டல் 45 மார்க்ஸ். அந்த 9 5 மார்க்ஸும் நீங்கள் அந்த 15 மினிட்ஸ் ரீட் அவுட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஒரு ஒரு பாயிண்ட்டோ இல்லை லைட்டாக பென்சிலில் ஒரு டாட்டோ வச்சிங்க, இல்லை லைட்டாக ஒரு டிக் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி. ஸோ அப்போ 5 மார்க்ஸை அட்டன் பண்ணும்போது அதில் 45 மார்க்ஸ் நமக்கு இருக்குது, அந்த 45 மார்க்ஸையும் லட்டு மாதிரி தூக்கிடணும் அப்படியே ஓகேங்களா. அப்போ 9 சம்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம், இதில் டோட்டலாக சம் நம்பர் 31 சம் நம்பர் 45 வரைக்கும் 15 சம்ஸ் இருக்குது. அந்த 15th அதாவது 45th சம் வந்து எய்தர் ஆர் டைப்பு, ரிமைனிங் 14 சம்ஸ்லேருந்து நீங்கள் வந்து 8 சம்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ 45th சம்ஸில் 2 இருக்கும் எய்தர் ஆர் டைப்பு, அதில் ஒரே ஒரு சம் அட்டன் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸ் யூனிட் நம்பர் 2358 அதாவது 2 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அடுத்தது 3rd யூனிட் அல்ஜிப்ரா, 5th யூனிட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி, 8th யூனிட் மென்சுரேஷன். இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு கம்பல்சரி சம் கேட்கணும்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ எது எப்படியோ அந்த 2358 நல்லா பார்த்துங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணாலே உங்களுக்கு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அது இந்த 2 மார்க் 5 மார்க்கில் தான், எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சம் நம்பர் 1 அதாவது சம் நம்பர் 31 ஃபர்ஸ்ட் 5 மார்க் இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த யூனிட்னு தெரியும். ஸோ இது டெஃபினட்டாக வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் நம்பர் 32 அந்த 32 பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் யூனிட் நம்பர் 1 அதாவது அது செட்ஸ், இது ஃபங்க்ஷன்ஸ், செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் யூனிட் தான் வந்திருக்கு. சம் நம்பர் 33 அது பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 2 இது வந்து ஜிபியில் வருது, ஏபி ஜிபி அதில் வருது, ஜிபியில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 34 இதுவும் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 34 இஸ் ஆல்சோ யூனிட் நம்பர் 2 வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஏபி ஜிபியில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க சம் நம்பர் 35 இதுவும் வந்து எந்த யூனிட்டில் வருதுன்னா 3rd யூனிட்டில் வருது, ஃபேக்டரைசேஷன். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பார்த்தீங்கன்னா அதுவும் 3rd யூனிட் தான். ஸோ அப்போ 3rd யூனிட்லேயும் 2 சம் கேட்குறாங்க, 4th யூனிட்ல டெஃபினட்டாக ஒரே ஒரு 5 மார்க் தான் வரும். ஸோ அதுவும் வந்து 4th யூனிட்டு. 5th யூனிட்ல பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 38 அது 5th யூனிட்ல ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஈஸியான சம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ 5th யூனிட்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தீரம், அப்போ தேல்ஸ் தீரம் அப்படின்னும் போது அது வந்து யூனிட் நம்பர் 6. இப்போ நம்ம யூனிட் நம்பர் 5 வரைக்கும் எத்தனை சம்ஸ் பார்த்துருக்கோம் செக் பண்ணிடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஸோ யூனிட் நம்பர் 5 வரைக்கும் 8 சம்ஸ் அட்டன் பண்ணியாச்சு. அப்போ 8 சம்ஸுமே எதில் வந்துருக்குனாக்கா யூனிட் நம்பர் 5 வரைக்கும் தான், 1 to 5 அதில் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் ஒரு சம் தான் அட்டன் பண்ணணும், ஏன்னா டோட்டல் 9 சம்ஸ், 9 5 சார் 45. அப்போ ரிமைனிங் சம் நம்பர் 39 40 41 42 43 அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக எங்கே போகிறோம்னா 45th சம், அதாவது கம்பல்சரி இதை நம்ம கட்டாயமாக அட்டன் பண்ணி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 சம் கேட்டிருக்காங்க, 1 யூனிட் நம்பர் 3 இன்னொன்று யூனிட் நம்பர் 5. அப்போ இது வந்து 3 5 கேட்டிருக்காங்க,
இப்ப வந்து மாத்தி மாத்தி கேக்குறாங்க, செவன்த் யூனிட்ல இருந்து கேக்குறாங்க, சிக்ஸ்த் யூனிட்ல இருந்து தீரமும் கேக்குறாங்க. சோ அந்த கான்செப்ட் நமக்கு வர தேவையில்லை. சோ அப்ப கம்பல்சரி சம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் யூனிட்ஸ்ல வந்துடுச்சு அப்படின்னாக்கா டெஃபினட்டா உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரணும், ஓகேங்களா? அது வேற ஏதாவது யூனிட்ல வந்ததுன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருந்தா நீங்க அட்டன் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துச்சுன்னா 100, அப்படி இல்லைன்னா அந்த 5 மார்க் போச்சு இல்ல பாதி மார்க் வருதுன்னா 95 99 இல்ல 100 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப நம்ம பாதி தான் படிக்கிறோம், நல்லா மைண்ட்ல வச்சுங்க. யூனிட் நம்பர் 125, யூனிட் நம்பர் 125 தான் படிக்கிறோம். யூனிட் நம்பர் 125 படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஃபினட்டா எல்லா அதாவது 95 மார்க்ஸும் ஈஸியா அட்டன் பண்ணலாம். அது இல்லாம செலக்டட் சம்ஸ் ரிமைனிங் யூனிட்ல பார்த்தாலே போதும். கம்பல்சரி யூனிட் அப்படிங்கறதுனால யூனிட் நம்பர் 8 மென்சுரேஷனை கொஞ்சம் ஃபுல்லா பாத்தாங்க. சோ அப்ப ரிமைனிங் 5 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரியில ஒரு 3 தியரம் இருக்கு. ட்ரிக்னாமெட்ரியில அந்த செகண்ட் எக்ஸசைஸ்ல ஒரு சம் 5 மார்க்ல டெஃபினட்டா உண்டு. மென்சுரேஷன்ல கட்டாயமா 5 மார்க்ல சம் உண்டு. சோ பிராக்டிகல் ஜாமெண்ட்ரி கிராஃப் விட்டுருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கட்டாயமா ஒரு சம் உண்டு. ப்ராபபிலிட்டியும் கட்டாயமா ஒரு சம் உண்டு. அப்ப ரிமைனிங் நீங்க எதெல்லாம் செலக்டடா பாக்கணும்னா ப்ராபபிலிட்டியில செலக்டடா சம்ஸ் பாத்தங்க, அதாவது ரிப்பீட்டட் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல இருக்கிறத பாத்தங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் ரிப்பீட்டட் சம்ஸ் என்னவோ அதை பாத்தங்க 5 மார்க். சிமிலர்லி மென்சுரேஷன் மட்டும் நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ண சொன்னேன், ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட்ல கம்பல்சரி சம்ல அந்த யூனிட் இருக்கு 2, 3, 5, 8. சோ அதனால 8th யூனிட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 7th யூனிட்ல செலக்டட் சம்ஸ் பார்த்தாலே போதும், எல்லாம் சேம் மாடல் தான். ஜாமெண்ட்ரியில ஈஸியான சம்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கிறது ஒரு 3 தியரம் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதுவும் செலக்டடா பார்த்தாலே போதும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் நீங்க ஃபுல்லா தரவு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் என்னன்னு பாருங்க. செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸ் அண்ட் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. இந்த ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ்ல எல்லா ஃபார்முலாவும் எல்லா 2 மார்க் எல்லா 5 மார்க் எல்லாத்தையும் பாத்துங்க. 1 மார்க் ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப 2 மார்க் வரும். 2 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் நம்பர் 16 இருந்து 1 to 15 வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன் 1 மார்க். சோ அப்ப சம் நம்பர் 16 இருந்து 30 வரைக்கும் 15 சம்ஸ் இருக்கு. அந்த 15ல 30th சம் கடைசி சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதரா டைப், அது கம்பல்சரி சம். அப்ப ரிமைனிங் இருக்கிறது 14 சம்ஸ். அப்ப இதுல டோட்டலா எத்தனை அட்டன் பண்ணா 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். அப்ப 10 into 2 20. அப்ப 10ல 14ல 9 அட்டன் பண்ணோம். லாஸ்ட் 1 ஏதரா டைப், ஓகேங்களா? அதுலயும் அதேதான், 5 மார்க்லயும் அதேதான், 14ல 8 தான் அட்டன் பண்றோம். அப்ப ரிமைனிங் 6 சாய்ஸஸ் இருக்கு. இதுல 14ல 9 அட்டம் பண்றோம் இல்லைங்களா, ரிமைனிங் 5 சாய்ஸ் இருக்கு. சோ இதுவும் எப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ்ல கவர் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் 16 இது யூனிட் நம்பர் 1. 17th சம் பாத்தீங்கன்னா இதுவும் யூனிட் நம்பர் 1. 18th சம் யூனிட் நம்பர் ஏபில வருது 2. சோ 19th சம் 3rd யூனிட் சிம்பிளிஃபை. 20th சம்மும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ரூட்ஸ் வருது. சோ இதுவும் வந்து 3rd யூனிட். நெக்ஸ்ட் 4th யூனிட்ல மேட்ரிக்ஸஸ், அதுல மேட்ரிக்ஸஸ் மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சம் கேட்பாங்க. சோ இதுலயும் ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 21 and 22 மேட்ரிக்ஸ் யூனிட் நம்பர் 4 தான் ஆன்கோயிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சம் நம்பர் 23, அது பாத்தீங்கன்னாக்கா யூனிட் நம்பர் 5. நெக்ஸ்ட் சம் நம்பர் 24 பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன்ல வருது, அதுவும் வந்து யூனிட் நம்பர். இது சென்ட்ராய்டு சம், வெரி சிம்பிள் ஒன்னு. இது ஸ்ட்ரெயிட் லைன் சம்மும் சிம்பிள் தான், உங்களுக்கு ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ இது வந்து யூனிட் நம்பர் 5. ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா யூனிட் நம்பர் 6, இந்த டேஞ்சன் கார்ட் தியரம் யூஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருக்காங்க. இதுவும் சிம்பிள் தான், அதுக்கு டேஞ்சன் கார்ட் தியரம் தெரியணும். இது டேஞ்சன் கார்ட் தியரம் யூஸ் பண்ணி ஒரு பிராக்டிக்கல் ஜாமன்ல ஒரு ட்ரையாங்கிளே நம்ம போடுவோம், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்றோம். பட் நம்மளுடைய கணக்கு ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸை ஃபுல்லா கவர் பண்ணாக்கா எப்படி நமக்கு ஃபுல் மார்க் வரும்னு பாக்குறது தான். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் 24 முடிஞ்சிடுச்சு. எத்தனை சம்மன் கவுண்ட் பண்ணுங்க, 16ல இருந்து 24 வரைக்கும் 1, 2. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணுவோம், 16ல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 16ல இருந்து 24 வரைக்கும் டோட்டலா 9 சம்ஸ் வருது. 9 பிளஸ் சம் நம்பர் 30, அது ஒன்று அட்டன் பண்ணோம். சம் நம்பர் 30 வந்து கம்பல்சரி சம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் நம்பர் 8 ஒன்று கேட்டிருக்காங்க, 7 ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2, 3, 5, 8 அப்படிங்கிறது கம்பல்சரி. 2, 3,
58 இந்த 4 யூனிட்டும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணீங்கன்னாக்கா கம்பல்சரி சம் அட்டன் பண்ணலாம்னு பழைய ப்ளூ பிரிண்ட்ல இருக்கும். பட் இப்ப இதுல இருந்தும் கேக்குறாங்க, இது இல்லாத மத்த யூனிட்ல இருந்து கேக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 7th யூனிட்ல இருந்து ஒரு சம் ஒன்னு கேட்டிருக்காங்க கம்பல்சரியில. சோ அப்ப கம்பல்சரியில இது இல்லாம வேற எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப 8th யூனிட்டோ இல்ல 7th யூனிட்டோ இந்த சம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வரணும். ஓகேங்களா? இது ரெண்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கட் ஆச்சுன்னா 98 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 98 அண்ட் எபோவ் 90 தான் வந்தாகணும். எப்படி ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸை கவர் பண்ணாலே. ஸோ நீங்கள் புக்கு வாங்குறீங்கன்னா எப்போவுமே வந்து 10th புக்கில் ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். இருக்கிற எல்லா யூனிட்லையும் 1 மார்க் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். சிமிலர்லி ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி கிராஃபை டெய்லி ஒன்று போட்டு பாருங்கள். ஸோ 10th மேக்ஸில் ஈஸி டு கெட் சென்டம். ஸோ 100% மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கேரண்டி நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணுங்கள் மேக்ஸில். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஈஸியாக மேக்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், உங்களால உலகத்திலே ஒரு ஈஸியான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா 10th மேக்ஸ்ல ஈஸியான ஒரு விஷயம் 10th மேக்ஸ்ல சென்டம் ஸ்கோர் பண்றது. அதனால சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் வந்து ஈஸியா படிக்காமலே பாதி படிச்சு இல்ல நீங்க 10th வரைக்கும் படிச்சதை வச்சு ஈஸியா சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே சென்டம் ஸ்கோர் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.